هيا على الفلاح. الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழில் வாய்ப்பை ஆக்கி வைத்திருக்கிறான். சுயமரியாதையுடன் தான் உழைத்து தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமைப்பாட்டையும் இஸ்லாம் எங்களுக்கு விதித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தொழில் செய்வதையும் இந்த மார்க்கம், இந்த ஷரியாத் ஒரு வணக்க வழிபாடாகவே பார்த்திருக்கிறது. அதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும், எது ஹராம் எது ஹலால், ஹலால் மிக தெளிவானது, ஹராம் மிக தெளிவானது என்று சொல்லக்கூடிய விதத்தில், அஹல் அல்லாஹுல் பைய், வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறான், வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டை மிகவும் அழகாக, துல்லியமாக, விளக்கமாக எங்களுக்கு இது ஹலால் என்று சொல்லி இது ஹராம் என்று சொல்லி கோடிட்டு காட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொழில் செய்வதும் ஒரு இபாதத். தொழிலை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி குர்ஆனுடைய பல திருவசனங்கள் எங்களுக்கு ஓதி காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஹுவல்லதி ஜஅல லக்முல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. இந்த உலகத்தை உங்களுக்கு பறந்து ஒரு விரிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார், நீங்கள் போய் தேடிக்கொள்ளுங்கள். ஃபம்ஷூ, நடந்து போங்க. ஃபீ மனாகிபிஹா, இதனுடைய நாலு ஓணங்களிலும் கோணங்களிலும் அங்கே போய் நீங்கள் தேடுங்கள், உழையுங்கள். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இலைஹின் நுஷூர், நீங்கள் மீண்டும் எழுப்பாற்றப்படுவீர்கள். உங்களுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் இறைவிடத்தில் மீண்டும் எழுப்பாற்றப்படுவீர்கள். உலகத்தில் உழைக்க வேண்டும், ஒரு உழைக்கக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும், உற்பத்தி திறனுடைய ஒரு சமூகமாக இருக்க வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறர் மீது தங்கி வாழக்கூடாது, சொந்த காலில் எழும்பி நிற்க வேண்டும். லா தக்குன் ஆலன் அல அஹதின், யாருக்குமே சுமையாக மாறிவிடாதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. தொழில் செய்ய வேண்டும், தொழிலை ஒரு வணக்கமாக பார்த்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி சம்பாதிக்க வேண்டும், ஹலாலை படிக்க வேண்டும், ஹலாலான தொழில் என்ன, இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பாவித்து முடித்துவிட்டு அடுத்த சந்ததிக்கு எதையும் விட்டு வைக்காமல் போவதல்ல. உழைத்து சம்பாதித்து ஜகாத்து கொடுத்து விட்டு, வக்ஃபுகள் செய்துவிட்டு, மௌத்துடைய கட்டத்திலும் ஏன் மௌத்துக்கு பிறகு வசியத்தன் சொல்லக்கூடிய ஒன்றையும் எழுதி வைத்து விட்டு, குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தாகவும் விட்டுவிட்டு போகக்கூடிய மக்களை பார்த்து இஸ்லாம் அழகாக புகழ்ந்து பேசியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், இன்னக்க அந்ததர ஆயிலத்தக்க அக்னியா ஹைரும் மின் அந்ததரஹும் யதகஃபஃபூன பைன الناس. சொன்னார்கள், மக்களுக்கு மத்தியில் போய் நின்று யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை, ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுவதை விடவும், செல்வந்தர்களான யாருடைய உதவியிலும் தங்கி நிற்காமல் சொந்த காலில் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை, ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டு போவது உனக்கு நல்லமென்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். நாங்கள் துறவரத்தை இஸ்லாம் ஒருபோதும் போதிக்கவில்லை. லா ரஹ்பானியா, இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது, இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. சூரத்துல் முஸ்ஸம்மில், அதாவது மக்காவில் இறங்கின ஒரு சூராத்தான் சூரத் அல் முஸ்ஸம்மில். இந்த சூரத்துல் முஸ்ஸம்மில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்ய போகக்கூடியவர்களை விடவும் முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறான், தொழிலுக்காக வேண்டி விலக்கிளம்பி போகக்கூடியவர்களை, தொழில் செய்வதற்காக வேண்டி. தொழில் என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. நான் ஹஜ் செய்ய வேண்டும், எனக்கு ஹலாலான பணம் வேண்டும், நான் ஜகாத்து கொடுக்க வேண்டும், என்னிடத்தில் பணம் இருக்க வேண்டும்,
நான் தொழ வேண்டும். என்னுடைய உடை, உடுத்திருக்கக்கூடிய உடை என்னுடைய உடையாக இருக்க வேண்டும். இருப்பிடம் என்னுடைய இருப்பிடமாக இருக்க வேண்டும். என்னுடைய உடம்பில் சக்தி இருக்க வேண்டும். சுஜூது செய்வதற்கும் ருகூஉ செய்வதற்கும் என்னுடைய உடம்பில் எனக்கு சக்தி இருக்க வேண்டும். நான் நோம்பு முடிக்க வேண்டும். பிறருடைய உணவை தின்று நோம்பு முடிப்பதல்ல, பிறருடைய சாறு சாப்பாட்டில் சாப்பிடுவதல்ல, எனக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான் பிறரை நோம்பு குடிக்க வைப்பேன், பிறரை சஹர் செய்ய, பிறருடைய இஃப்தாருக்கு நான் ஒரு ஒரு ஸ்பான்சராக இருக்கின்றேன். அது எனக்கு கிடைத்த பாக்கியம், அது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டும், நான் என்னுடைய சாப்பாட்டில் தான் நோம்பு குடிக்க வேண்டும், என்னுடைய சாப்பாட்டில் தான் நான் நோம்பு திறக்க வேண்டும், நான் உழைத்து வாழ வேண்டும், என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவிக்கு நான் செலவழிக்க வேண்டும். சம்பாதித்து உழைத்து கஷ்டப்பட்டு தேடி ஒருவர் தன் மனைவிக்கு ஒரு கவல உணவை வாயில போட்டுட்டார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு உனக்கு நன்மை இருக்கிறது, அதற்கு உனக்கு நன்மை இருக்கிறது. திருமணம் முடிக்க வேண்டும், மகர் கொடுக்க வேண்டும், மத்தவண்ட காசெடுத்து மகர் கொடுக்கறதல்ல, உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் அது மகராக கொடுக்கப்பட வேண்டும். என்ற வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருந்தால் நிக்காக செய்து வைக்க வேண்டும், நிக்காக முடித்து கொடுக்க வேண்டும். கைக்கூலி கொடுப்பதல்ல, சீதனம் கொடுப்பதல்ல, ஆனால் ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. ஒரு ஒரு குழந்தையை வீட்டுக்கு, மாப்பிள்ளையினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு நடைமுறை இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. இஸ்லாம் அதையும் சொல்லி தந்திருக்கிறது. வெறுமனே பெண் குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த செலவும் இல்லை என்று யார் நினைக்க வேண்டாம். ஒரு குழந்தையை, பெண் குழந்தையை நிக்காக செய்து முடித்து நீங்கள் அனுப்ப வேண்டும் என்றிருந்தால் அதில் அனுப்புவதற்கு ஒரு அழகான முறை இருக்கிறது. சாது இப்னு ரபீஅ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹுது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய சகோதரன் என்ன செய்தார், சாது இப்னு ரபீஅவுடைய சகோதரர், அவரும் ஒரு மனிதர் சஹாபி, அவர் என்ன செய்தார் என்றால் வளமையைப் போல அனந்தர சொத்து எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஏன், பெண்களுக்கு சொத்து கொடுக்கிறது இல்லை, பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்லை. அந்த ஜாகிலியத்து மீண்டும் வந்திருக்கிற எங்களுடைய ஊருக்கும். ஒத்தர் மௌத்தாகிவிட்டால் மனைவிக்கு சொத்து இல்லை, ஏன், மதினிக்கு ஏன் சொத்து, அவ இன்னும் ஒருவரை முடிச்சு கொண்டு அவ போய் வாழ்வாதானே. மனைவிக்கு மதினிக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பற்றியும் பேசுவோம். இன்று ஜாகிலியத் அந்த அறியாமை காலம் மீண்டும் திரும்பி வந்திருக்கிறது. அநாதைகளுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற பெயரில், மார்க்கம் என்ற பெயரில், பாதுகாவலர்கள் என்ற பெயரில் அநாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவோம், கதைப்போம். குர்ஆன் அதை பற்றி வன்மையாக கண்டித்திருக்கிறது. அப்ப சாது இப்னு ரபீஅ ரழியல்லாஹு வஃபாத்தானதுக்கு பிறகு அவருடைய உடைமைகள் அனைத்தையும், இது அனந்தர சொத்துடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால், அனைத்து சொத்துக்களையும் அவருடைய சகோதரர் எடுத்துக் கொண்டு வந்தார். ஏன், நானட சொத்து, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, பெண்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கிடையாது. அப்ப சாது இப்னு ரபீஅ ரழியல்லாஹு தஆலாவுடைய மனைவி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய சபைக்கு வந்து அழகான முறையில் பிரசன்டேஷன், தன்னுடைய பிரச்சனையை முன்வைத்தார்கள். அதில் என்ன மூணு விஷயம் சொன்னார்கள். சாது இப்னு ரபீஅ யுஹுது போர்க்களத்தில் வஃபாத்தாகி விட்டார்கள் முதலாவது. ரெண்டாவது, அவர் வஃபாத்தாகும் பொழுது ரெண்டு பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு போனார்கள். மூணாவது, இந்த ரெண்டு பேரையும் நிக்காக செய்து வைப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது. பெண்ணை, இந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் நிக்காக செய்து வைப்பதற்கு பணம் தேவை. ஆனாலும் அவர் விட்டுவிட்டு போன முழு சொத்துக்களையும் உடைமைகளையும் சாது இப்னு ரபீஅ ரழியல்லாஹுவுடைய சகோதரர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இப்ப நான் என்ன செய்ய யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன தீர்ப்பு? எந்த அளவுக்கு அந்த காலத்துடைய பெண்களுடைய விவேகம், அந்த பெண்களுடைய பிரசன்டேஷன், அதாவது ஒரு விஷயத்தை முன்வைப்பதற்கு இருக்கக்கூடிய அழகான பாணி, என்ன சொன்னார்கள், மிச்சம் பேச இல்லை, மிச்சம் பேச. என் கணவர் மௌத்தாகி விட்டார்கள், ரெண்டு பெண் குழந்தைகளை விட்டு விட்டு போயிருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேரையும் நிக்காக செய்து வைப்பதற்கு எனக்கு பணம் தேவை. ஆனால் சாது இப்னு ரபீஅ ரழியல்லாஹு அன்ஹு விட்டு விட்டு போன முழு பணத்தையும் அவருடைய சகோதரர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இப்ப நான் என்ன செய்ய? இல்லையே, பொம்புல புள்ளைய நீ முடிச்சு கொடுக்க சல்லி தேவை இல்லையே. பொம்புல புள்ளைய முடிச்சு கொடுக்க யாரு சொன்னது? சல்லி, மகர் வாங்கி கொண்டு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அங்கீகரித்தார்கள். யோ, அப்படித்தான், ஒரு பெண்ணை என்னுடைய நிக்காஹுக்கு பணம் தேவை.
அவளை அழகான முறையில் சங்கையாக மாப்பிளையின் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு ஊருடைய கலாச்சாரத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த கலாச்சாரம் ஷரியத்துடைய கோட்பாடுகளுக்கு முரணில்லாமல் இருக்கும் காலமெல்லாம் அது பேணப்பட வேண்டும். எங்கள் ஊரை பொறுத்தவரையில் ஒரு அழகான முறை இருக்கிறது. பெண்ணுக்கு தேவையான உடுப்புடவை எல்லாம் வாங்கி அலங்கரித்து அவளுக்கு தேவையான அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சில ஊர்களில் ஒரு 10 பவுனுக்கு நகை போட்டு ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறது. அது மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையுடைய நகை அல்ல, அது அது பெண்ணுடைய நகை. அதில் மாப்பிள்ளைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை விற்போமா, இதை ஈடு வைப்போமா, அதை மாற்றுவோமா, அதுக்கு எந்த அதிகாரமும் மாப்பிள்ளைக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி யாராவது அந்த பொருளை விற்று அதில் ஏதாவது மாறுபாடு செய்திருந்தால் அந்த மாறுபாட்டுக்கு தௌபா, அதை மீண்டும் திருப்பி வாங்கி கொடுப்பது தான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு. எனவே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், ஹலாலாக தேட வேண்டும். இது வணக்கம், இது இபாதத்து. வட்டி ஹராம் என்று இருக்கிறது போல ஹலாலை தேடுவது இபாதத்து. வட்டி வாங்கினால் அல்லாஹ்வுடைய யுத்தம் செய்கிறோம் என்றிருந்தால் ஹலாலை தேடினால் என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், காருமானம் திடினார்கள். எதை விட்டும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ர், இயலாமையை விட்டும் என்னை பாதுகாப்பாயா. இயலாது, எனக்கு முடியாது என்று சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. எனக்கு ஏலா, என்னால் முடியாது என்று சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. முயற்சி செய்வோம், உழைப்போம், அடைவதற்கு எத்தனிப்போம். ஏன் முடியாது? அவருக்கு முடியும் என்றிருந்தால் ஏன் எனக்கு முடியாது? அவர் எப்படி ஒரு என்னை போலதானே அவர் இருந்தார், இன்று இந்த இடத்தில் இருக்கிறார் என்றிருந்தால் ஏன் எனக்கு வர முடியாது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸ், இயலாமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயா. எனக்கு ஏலும், நானும் ஒரு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு போல ஆக வேண்டும், நானும் உஸ்மானே கனியை போல ஆக வேண்டும், நானும் ஒரு பள்ளி கட்ட வேண்டும், நானும் ஒரு 25 குமர்களை நிக்காக செய்து கொடுக்க வேண்டும், நானும் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பாலத்தை கட்ட வேண்டும், நான் ஒரு பாலம் கட்ட வேண்டும். பள்ளி மட்டுமல்ல, ஒரு பாலம். ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழ தோலை தூக்கி வீசிட்டு போறது இபாதத் என்றிருந்தால் ஒரு பாலத்தை கட்டி கொடுத்தா. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இயலாமையை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு செய்தார்கள். இன்னமுண்டை விட்டும் பாதுகாப்பு. சோம்பேறித்தனம் இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நோய், சோம்பேறித்தனம். ரமலான் வந்துவிட்டா ஒரு வகையான சோம்பரம் வந்துவிடும். இல்ல, ரமலான்ல சோம்பரம் இல்ல, ரமலான்லயும் நாங்க ஸ்மார்ட்டாகத்தான் இருப்போம், சுறுசுறுப்பாகத்தான் இருப்போம், எங்களுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்போம். சோம்பேறித்தனம் கூடாது. அதை பற்றி எல்லாம் பேச வேண்டும், பேசலாம். சோம்பேறித்தனம் என்றால் என்ன, எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறது, இதை பற்றி மார்க்கம் சொல்லி இருக்க, ஷரீஅத்து பேசி இருக்கிறது. எனவே ஹலாலாக சம்பாதியுங்கள், ஹலாலாக தேடுங்கள். தொழில் செய்வதும் ஒரு இபாதத்து, தொழில் புரிவதும் ஒரு வணக்கம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் ஹலாலான உஜீவனத்தை தந்து என்னுடைய எங்களுடைய ஈருலக வாழ்வை அல்லாஹ் அழகுபடுத்துவானாக. வஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மௌத்துக்கு முன்னால 3 விஷயத்தை செஞ்சுட்டு மௌத்தாகுவோம். எப்படி மௌத்தாகணும்? மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் 3 விடயங்களை செய்துவிட்டு மௌத்தாகுவோம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? நிச்சயமாக மௌத்து வரும், அதில் யாருக்கும் டவுட் இல்லை.